கொடையாகவே பெற்றீர்கள், கொடையாகவே கொடுங்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நான் ஒரு பங்கு தந்தையாக ஒரு பங்கில் பணியாற்றிய பொழுது அந்த பங்கில் பொறுப்பில் இருக்கிற ஒருவர் அடிக்கடி என்னிடம் வருவார், பணிகள் பற்றி பேசுவதற்கு வருவார். அவர் ஒவ்வொரு முறை பேசுகிற பொழுதும் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஃபாதர். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கீங்களான்னு அவர் சொல்கிறாருன்னு சொல்கிறேன். இவங்க எல்லாம் நல்லா இருக்கன்றாங்க, குயர்லாம் அவ்வளோ அலர்ட்டாக இருக்காங்க. அவர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்பார். நல்லா இருக்கீங்களா சொன்ன உடனே, அப்புறம் போன வாரம் இங்கே போனீங்களே, வேலை முடிஞ்சதா? முடிஞ்சது ஃபாதர், நல்லதுன்னு. அப்புறம் உங்கள் வீட்டில் போன வாரம் கெஸ்ட் வந்திருந்தாங்களே, போயிட்டாங்களா? போயிட்டாங்க ஃபாதர், நல்லது. நான் நாளைக்கு வெளியில் போவேன் ஃபாதர், வெளியில் போவேன், ஏன் ரெண்டு நாள் வெளியில் பிரசங்கம் இருக்குது. அப்படியா சார் ஃபாதர், நல்லது. இந்த நல்லது நல்லது நல்லதுங்கிறது சொல்லிக்கிட்டே இருப்பார். அது சில இடத்துல எனக்கு ஏன் இப்படி சொல்கிறாரு, தெரிஞ்சு சொல்கிறாரா தெரியாமல் சொல்கிறாருன்னு ஒரு நாள் கூப்பிட்டு, நீங்கள் பேசும்போது ஒரு வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துகிறீங்க தெரியுமான்னு கேட்டேன். தெரியும் சாமின்னார். என்ன வார்த்தை? நல்லது நல்லதுன்னு சொல்லணும். ஏன் அப்படி சொல்கிறீங்க? நல்லது தானே சாமின்னார். என்னை யோசிக்க வச்சது அதிகமாக. அப்படின்னா நல்லது தானே சாமி, எல்லாரும் நல்லா இருக்கணும், அது நல்லது தானே சாமி. நான் நல்லா இருக்கணும் சாமி, என் குடும்பம் நல்லா இருக்கணும் சாமி, அது நல்லது தானே சாமி. நானும் என் குடும்பமும் நல்லா இருக்கணும்னு மட்டும் நான் நினச்சா போதுமா சாமி? ஊரில் இருக்கிற எல்லோரும் நல்லா இருந்தால் தானே சாமி நானும் என் குடும்பமும் நல்லா இருக்க முடியும். பெரிய படிப்பறி உள்ளவர்களாம் சாதாரண ஆள். அப்புறம் சாமி, நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும்னா என்னை சுற்றி இருக்கிறவங்க மட்டும் நல்லா இருந்தால் பார்த்தாது சாமி, இந்த மண் நல்லா இருக்கணும் சாமி. மண் நல்லா இருக்கணும்னா மழை பெய்யணும் சாமி, மழை பெய்யணும்னா வானம் இருக்கணும் சாமி. இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காரு. இவ்வளோ பெரிய ஞானம் எங்கேருந்து இவருக்கு வந்ததுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் கேட்டேன், எங்கேருந்து படிச்சிங்கன்னு. எங்கேயும் படிக்கல சாமி, நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் தாத்தா இதை சொல்லுவார், நல்லது நல்லது தம்பி நல்லது தம்பின்னு சொல்லுவார் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சொல்லிவிட்டு முடிக்கும்போது அவர் சொன்னார், சாமி என்கிட்ட காசு பணம் சொத்து சோகம்லாம் இல்லை சாமி, ஆனால் நல்ல மனசு இருக்குது சாமி, எல்லோரும் நல்லா இருக்கணும் சாமி. நல்லது சாமி வரேன் சாமி, நல்லதுன்னு போயிட்டார். நான் அவர் போயிட்டார், நான் ரொம்ப நேரம் அப்படியே உட்காந்துருந்தேன், யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். எவ்வளோ நல்லது யோசிச்சு பாருங்கள், ஜஸ்ட் இமேஜின். அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஊருக்கு போயிருக்கும் பொழுது வாக் போயிட்டு வரலான்னு அப்படியே போனோம். அப்புறம் சாயங்காலம் நேரம் இருக்கும், அங்கே ஒரு ஓட்டு வீடு சரிப்பாக இருக்குது, உள்ளே திண்ணை இருக்குது, திண்ணையில் யார் உட்காந்துருக்கான்னு தலை தெரியல, ஒரு ஆம்பளை உட்காந்துருக்காரு. அந்த பக்கம் போகிற வர்றவங்கெல்லாம் அப்படி போய் தலையை உள்ளே விட்டு ஏதோ பேசிட்டு அப்படி போகிறாங்க. போகிற வர்றவங்க எல்லோரும் உள்ளே போய் இப்படி தலையை விட்டு பேசிட்டு போகிறாங்க. அப்போ என்னோட வந்த நண்பரிடம் நான் கேட்டேன், இது என்ன இது, எல்லோரும் தலையை உள்ளே விட்டு பேசிட்டு போகிறாங்களே, என்ன விஷயம்? இப்போ அவங்க சொன்னாங்க, அங்கே ஒரு வயதான பாட்டியும் தாத்தாவும் இருக்காங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க, அதனால் இந்த ஊரில் இருக்க போக வர்றவங்கெல்லாம் அவங்கள பார்த்துட்டு ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க. அவங்கள பார்த்துட்டு ஆசி வாங்கிட்டு போனால் நல்லது நடக்கும்னு ஒரு நம்பிக்கை அப்படின்னு. அப்போ நம்மளும் ஆசி வாங்குவோம். நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, சின்ன கிராமந்தான். ஆனால் நீங்கள் வேறு சும்மா இருக்கேன், வாயா போகலாம், எல்லோரும் போகிறாங்க, நல்லது நடக்கணும், நமக்கு நல்லது நடக்கணும், என் மனசு உள்ளது போகணுட்டு. நான் அப்படி குனிஞ்சு உள்ளே போனால் ஒரு வயசான தாத்தா உட்காந்துருக்காரு, கீழே பாட்டி உட்காந்துருக்காங்க, சம்மணங்கால் போட்டு உட்காந்துருக்காங்க. வாங்கய்யா, நல்லா இருப்பீங்கய்யா, நல்லா இருக்கணும் நீங்கள் அப்படின்னாங்க. நான் யார் எவரெல்லாம் அவர் கவலை இல்லை, அவரது ஒரே கவலை நல்லா இருக்கணும். உடனே எனக்கு இவர் சொன்னது ஞாபகம் வந்துச்சு. நம்மால் சொன்னார் 25 வருஷத்துக்கு முன்னால், நல்லது சாமி இவங்களும் நல்லா இருக்கணும். நான் பேச ஆரம்பித்தேன், உங்கள் குடும்பம் எப்படின்னு.
ரெண்டு ஆண் பிள்ளைகள் ரெண்டு பெண் பிள்ளைகள். அவ்வளோ பேர் அவங்க சொல்கிறத பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. அவங்க இங்கே இருக்க வேண்டிய தேவையில்லை. அந்த நான்கு பேருடைய படிப்பும் அவர்கள் இருக்கின்ற நிலையும் அற்புதமான நிலை. கோடீஸ்வரங்க, நான் கேட்டேன் ஏன் இங்கே இருக்கீங்கன்னு. கடினமாக உழைத்து உங்கள் பிள்ளைகளை படித்து உயர்நிலையில் வச்சிட்டீங்க, எல்லாம் நல்லா இருக்காங்க. ரெண்டு பேர் வெளிநாட்டில் இருக்காங்க, உள்நாட்டில் ரெண்டு பேர் இருக்காங்க. நீங்கள் போய் இருக்கலாமே, அவங்க கூப்பிட்டு தான் இருக்காங்க சாமி. ஆனால் நாங்கள் போக விரும்பலை. ஏன்னு கேட்டேன், இவ்வளோ வருஷமாக எங்கள் பிள்ளைங்கள நல்லா இருக்கணும்னே நாங்கள் உழைச்சோம், பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னே உழைச்சோம், பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்தோம். அந்த ஓட்டத்தில் நாங்கள் ஒருவருக்காக வாழலையோன்னு ஒரு அச்சம். அதனால் நாங்கள் எங்களுக்காக வாழ்கிறோம். அது மட்டும் இல்லை சாமி, எங்கள் பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சிட்டோம், கடவுள் ஞானத்தை கொடுத்தாரு, நல்லா இருக்காங்க. சின்ன ஊர், இந்த ஊரும் நல்லா இருக்கணும்ல சாமி. அதனால் நாங்கள் ஒரு எழுந்து போனதை ஈடு செய்ய ஒன்றா வாழ்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் நான் போகிற வர்றவங்களெலாம் சும்மா போகிறவங்கள கூப்பிடுவேன், எப்படி இப்படி எல்லோரும் வராங்கன்னு கேட்டேன். அதுக்கு சொல்ல, சும்மா போகிறவங்களும் வாயா நல்லா இருக்கியா, ஏதோ நல்ல காரியமாக போகிறேன், இங்கே வா உனக்காக நான் ஜெபிக்கிறேன்னு ஆசீர்வாதம். இப்படியே நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே தாண்டி போகிற யாரும் சும்மா போக மாட்டாங்க, என்கிட்ட வந்துட்டு போவாங்க. என்னால் இருந்தது சாமி, எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது, மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அப்போ அந்த ஊரில் ரெண்டு மூணு நாள் தங்க வேண்டிய ஒரு சூழல். இப்போ நான் எல்லார்ட்டையும் கேட்டேன், அவர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கள பார்த்துட்டு போனால் நல்லது நடக்கும் சாமி. ஆமாம் சாமி, அவங்க என்னைய சாமி சாமின்னு கூப்பிட்றாங்க. நான் சொன்னேன், நான் சாமி இல்லையா, அதுதான் ரெண்டு சாமி. அந்த கணவனும் மனைவியும் தான் சாமி. சாமி மட்டும்தான் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்குது. எவ்வளோ அருமையான ஒரு சிந்தனை. கொடையாக பெற்றுக்கொண்டீர்கள், கொடையாகவே கொடுங்கள். இப்போ புரியுதா உங்களுக்கு? இலவசம், பழைய மொழிபெயர்ப்பு, இலவசமாக பெற்றுக்கொண்டீர்கள், இலவசகமாக கொடுங்கள். ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருப்பவர், அவருக்கு நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, நூற்றுக்கணக்கான பேர். அவர் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பார். மிகவும் பொறுப்பான ஒரு வேலை, ரொம்ப டென்ஷனான ஒரு பொறுப்பு அது. எல்லோரும் அங்கே போகிறவங்களாம் சீக்கிரம் ப்ரெஷர் வந்து செத்து போயிடுவான். அந்த மாதிரி வேலை. இவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே, யார் வந்து நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, அவர் யார் அப்படிங்களா, அப்படியே இருப்பார். நான் ரெண்டு மூணு தடவை பார்க்க போயிருக்கேன். ஒரு நாள் அவர் வெளியில் இருக்கும்பொழுது ரொம்ப ரிலாக்ஸ்டாக கேட்டேன் நான், எப்படி உங்களால் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு இருக்க முடியுது சார், எப்போ பார்த்தாலும் சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கீங்களே, எப்படி இருக்குன்னு. சாமி, எல்லாருமே சிரித்து சந்தோஷமாக இருக்கலாம் சாமி, அது காசு பணம் தேவையில்லை. நல்லா புரிஞ்சு கேளுங்க நான் சொல்கிறத. எல்லாருமே எப்போவுமே சந்தோஷமாக இருக்கலாம் ஃபாதர், காசு பணம் தேவையில்லை. நானும் இதை விட பெரிய பொறுப்பில் இருந்தேன். அப்போ ஒன்றும் இல்லாதக்கெல்லாம் கோவப்படுவேன், திட்டுவேன், நடவடிக்கை எடுப்பேன், மெமோ கொடுப்பேன், டெர்மினேட் பண்ணுவேன், என் இஷ்டத்துக்கு செஞ்சேன். கடைசியில் எனக்கு புரிஞ்சுது, இவ்வளவு செய்கிறதும் எனக்கு திரும்பி வருது. என்ன, அதாவது இப்படி போயிட்டு இப்படி வருது, இப்படி போயிட்டு இப்படி வருது. நான் கோவப்படுறேன், எரிச்சல் படுறேன், திட்டுறேன், சபிக்கிறேன், தண்டிக்கிறேன், அது அப்படி எனக்கு வருது. ரொம்ப முடியல என்னால். அப்புறம் தான் ஒரு நாள் நான் யோசித்து பார்த்தேன், ஆண்டவனே என்ன பொழப்பு இது, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வர்றவன் போகிறவனெல்லாம் திட்டிக்கிட்டு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு சபிச்சுக்கிட்டு என்ன பொழப்பு இது அப்படின்னு நினச்சி பார்த்தேன். அப்புறம் தான் ஒரு பெரியவர், அவர்கிட்ட போய் புலம்புனேன். அவர் தான் சொன்னார், நீ என்ன கொடுக்குறியோ அதப்பா உனக்கு கிடைக்கும். அதுவும் இயேசு சொன்னது தான், எந்த அளவியார் அழைப்பீர்களோ அதே அளவியார் உங்களுக்கும் அளக்கப்படும். அவர் சொல்லியிருக்கார், நீ எதை கொடுக்குறியோ அதுதான்ப்பா கிடைக்கும். அப்போ என்னையா பண்ணுறது, நீ நல்லதே கொடுப்பா நல்லதே கிடைக்கும். அன்றைக்கி முடிவு பண்ணேன், இனி நான் யாரையும் கொடூரமாக பார்ப்பதில்லை, யாரையும் கடிந்து கொள்வதில்லை. அப்படின்னா எப்போவும் சிரிச்சிருப்பேன், எல்லார்ட்டும் மகிழ்ச்சியாக இருப்பேன். தப்பு செஞ்சாலும் அப்படியாப்பா தப்பு பண்ணிட்டியாப்பா, ஆமாப்பா தேனுன்னு பண்ணியிருக்க மாட்டப்பா, ஏதோ சந்தர்ப்ப சூழலில் பண்ணியிருப்பேன், இல்லைப்பா அவன் ஆமான்னுவான், இன்னொரு தடவை பண்ணாதப்பான்னுவான். அருமையான உறவு.
நான் இதை பயன்படுத்துகிறேன். யார் என்ன பண்ணாலும் என்கிட்ட, நான் நிர்வாகியாக இருக்கிற காலங்களெலாம் யார் வந்து உட்காருங்கன்னு சொல்லுவேன், என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்பேன், சாப்பிடுங்க. அவங்க பயந்துகிட்டே வருவாங்க, இவர் நடவடிக்கை எடுத்துருவார், அப்புறம் வீட்டிலலாம் சும்மா இருக்கலாம், மழை பெய்யுது, சம்மந்தம் இல்லாதெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பேன். அவங்க வந்தது எதுக்குன்னா, நான் அவர்களை தண்டிக்க அதை சீட்டை வாங்கிட்டு போனோம், அதை மட்டும் விட்டுட்டு அப்போ போயிட்டு வாங்கணும். ஃபாதர் இந்த போயிட்டு வாங்கய்யா பார்த்துக்கலாம். அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது, அங்கே போய் சொல்லுவாங்க, இல்லை ஃபாதர் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாருன்னா உங்களை மன்னிச்சிட்டாருன்னு அர்த்தம், போங்க. அது பயங்கரமாக வேலை செய்ய ஆயிடுச்சு. எப்படி சில வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா, அவர் பாவங்க, அவர் யாரையும் திட்ட மாட்டார், யாரையும் கடிதிக்க மாட்டார், தண்டிக்க மாட்டார். ஏன், அவர்கிட்ட போய் நல்லா இருந்துட்டு போங்க. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, யார் யாரெல்லாம் கடிந்து கோபப்பட்டு அடக்கி ஒடுக்குறாங்களோ அவங்கள யாருக்குமே பிடிக்காது. அவன் அப்படி கீழே வந்து கையை கட்டிட்டு போவான், சரி பாஸ், எஸ் பாஸ்ன்னு போவான். மனசில் நினைப்பான், மாமன வாடி உனக்கு வெளியில் வைக்கிறேன் ஆப்பு, மனசில் நினை, உருப்படவே மாட்டடா நீ சனியனே, உன் கையில் அதிகம் இருக்குன்னு தானே பேசுகிறேன், நாசமாக போவேன், நீ நாசமாக போவான், குடும்பம் நாசமாக போவேன். ஏன்னா இவன் பலத்தில் இருக்கான், அவன் பலகீனத்தில் இருக்கான், அவனை ஒன்றும் செய்ய முடியாது, பாஸை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் மனசுக்குள்ளே இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அதில் கரிச்சு கொட்டுவான், அது நெகட்டிவ் எனர்ஜி, அது எதிர்மறையை உருவாக்கும். இன்றைக்கி நச்சு பாருங்கள், ரொம்ப அருமையான இயேசு எவ்வளோ நல்லவர்னா, சிற்றூர்களெல்லாம் சுற்றி வந்தார். பாருங்கள் எப்படி எழுதி, சிற்றூரெல்லாம் சுற்றி வந்தார், எங்கும் தொழுகை கூடங்களில் கற்பித்தார். அவர் மனநிலை எப்படி இருப்பாருங்களேன், எல்லா இடத்துக்கும் போகிறாரு, சுற்றி சுற்றி வராரு, கற்பிக்கிறாரு, நற்செய்தியை சொன்னார். அவர் மனசு ஃபுல்லாக என்ன இருக்கணும், எல்லா இடத்துக்கும் போகணும், எல்லாரையும் பார்க்கணும், நல்லா இருக்கியா, நல்லா இருக்கு, உனக்கு என்ன வேணும், கண்ணு டுபுக்கா வா, ஓ பாரு, உனக்கு டப்பா, காது டப்பா வா, கேளு, நல்லாரு. அடுத்தது நோய் நொடி, என்ன குறை, என்ன பிரச்சனை, விபத்தளிக்குதா, சரியாக போயிடும், பெரும்பாடா வா, சரியாக போயிடும். அடுத்த வரி என்ன வருதுன்னா, அவர் பரிவு கொண்டார். திரண்டிருந்த மக்கள் கொஞ்சம் பேரை பார்த்தில்ல, அனைவரையும் பார்த்து பரிவு கொண்டார். ஆயினில்லாத ஆடுகளைப் போல் அவர்கள் அலைக்கழிக்கப்படுவதை அவர் உணர்ந்தார். அப்புறம் தான் சொல்கிறார், எப்பா அறுவடையோ மிகுதி வேலையாட்களை குறைவுன்னு என்ன அர்த்தம்னா, எப்பா நிறைய பேர் வேதனையில் இருக்காம்ப்பா, நிறைய பேர் துன்பத்தில் இருக்காம்ப்பா, நிறைய பேர் தோல்வி பயத்தில் இருக்காம்ப்பா, நிறைய பயம், நிறைய பேர் வந்து விரக்தியில் இருக்காம்ப்பா, போ வெட்டியே என் பின்னாலேயே வரியே, பார்க்குறீல்ல, என்னை மாதிரி செய், போ. அவங்களுக்கு புரியல, அவர் என்ன சொல்கிறாரு, இதோ எல்லாத்துக்கும் நான் உனக்கு அதிகாரம் அளிக்கிறேன். எதெல்லாம், அவர் அவர்களை வரவழைத்தார், தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணப்படுத்தவும் அவருக்கு அதிகாரம் கொடுத்து எல்லாத்தையும் அடித்து சொல்கிறாரு, இலவசமாக கொடுக்குறோம்ப்பா, நீ அப்படியே கொடு. எவ்வளோ அருமையாக ஒரு ஃப்ளோ, தெர் இஸ் அ ஃப்ளோ. அவர் சொல்கிறதுல வந்து படி நடி அழகாக, அவர் தண்ணி ஊற்றுனா அப்படியே ஒழுகி ஓடுது பார்த்தீங்களா, மழை பெஞ்சோடனே அது அப்படி கரெக்டாக மேட்லேருந்து தண்ணி அப்படியே ஓழி ஓடையாகி ஆறாகி அப்படியே கடலில் போய் கலக்குது பார்த்தீங்களா, அதான் சமுத்திரம், பெரிய கடலில் போய் கலக்குது. அது மாதிரி தனி ஒவ்வொரு மனிதர்கள் வந்து இந்த தண்ணி மாதிரி ஓடணும், ஓடுகின்ற வழிகளிலெல்லாம் செழுமையும் வளமையும் கொழுமையும் தரும் இந்த தண்ணீர், அதன் ஜீவத்தண்ணீர்னு இயேசு சொல்கிறார். ஜீவத்தண்ணீர், ஆலா ஆலை தேவாலய வலப்புறமிருந்து வருகின்ற தண்ணீர். இந்த தண்ணி வந்து ரொம்ப அருமையான ஒரு சமாச்சாரம், அது நல்லதை தான் செய்யும். போகிற இடங்களிலாம் வயலுக்கு பாயும், வயலுக்கு பாகிறது வரப்புக்கும் பாயும், அங்கேயும் முளைக்கும், இங்கேயும் முளைக்கும். உன் நடுவில் வயலில் முளைக்கிறத மனுஷன் சாப்பிடுவான், ஓரத்தில் முளைக்கிறத விலங்கு சாப்பிடும், மண்புழு இருக்கும், மீன் இருக்கும், நண்டு இருக்கும், எல்லாம் இருக்கும். தண்ணீர் ஓடுகிற இடங்களிலெல்லாம் நன்மை, இலவசமாக தண்ணி தானாக வருது, தானாக ஓடுது, எல்லாரும் பயன்படுகிறார், தண்ணிக்கு ஒரு பயனும் இல்லை. ஆனால் நம்ம கொளுத்து போய் தண்ணி ஓடுற இடத்தெல்லாம் தடுத்து எல்லா இடத்துலையும் வீட்டையும் அப்பார்ட்மெண்ட்டையும் கட்டி வச்சா அது என்ன செய்யும், அது வேறு விஷயம். இனைய பிரியமானவர்களே, இந்த நாளில் இங்கிருந்து நீங்கள் வீட்டுக்கு போகிற பொழுது இந்த செய்தியை எடுத்துகிட்டு போங்க. எனது கேள்வி, என்னத்தை சாதித்தோம், கோபப்பட்டு எரிச்சல் பட்டு இல்லாத பொல்லாதெல்லாம் பேசி அடுத்தவனை சபித்து சிண்டு முடிஞ்சு விட்டு சண்டை மூட்டி விட்டு கிருத்திரமம் பண்ணி என்னத்தை கண்டோம், யாராவது ஒரு ஆளை சொல்லுங்கள். அடுத்தவனை ஏமாற்றி சபித்து எப்போ பார்த்தாலும் எரிச்சலில் கோபமாக இருந்து நல்லா இருந்தவன் எவனாவது எவ்வளாவது இருக்காளா சொல்லுங்கள், இல்லை.
அப்போ கடவுள் நம்மிடம் கொடுத்த கொடைகள் எல்லாமே இலவசமாக கொடுத்த கொடைகள் எல்லாமே நல்லது. நல்ல முகம் இருக்கா சிரிங்க, நாவு இருக்கா நல்லா இருக்கு நல்லதுன்னு சொல்லுங்கள், கை இருக்கா நாலு பேர் கை கொடுங்க, என்ன குறைஞ்சி போவோம்? ஒரு சிரிக்கிறதுல என்ன குறைஞ்சி போவோம்? நல்லா இருக்குன்னு சொல்கிறதுல என்ன குறைஞ்சி போவோம்? ஒரு கை கொடுக்குறதுல என்ன குறைஞ்சி போவோம்? ஒருத்தரை கட்டி அணைக்கிறதில்ல, கவலைப்படாத ராஜா அப்படி பிடிச்சி அதுக்கு ஒரு சக்தி இருக்குது, கவலைப்படாத நான் இருக்கேன், அதில் என்ன குறைஞ்சி போவோம்? ஏதாவது போகுதா நம்மகிட்டருந்து சொல்லுங்கள், எதுவும் போகாது. அதில் என்ன இருக்குது? எல்லாருக்கும் நன்மை தானே நடக்குது. சின்ன பிள்ளை படிக்கல கஷ்டப்படுதா, படிப்பு வரும்னு சொல்லுங்கள், அவ்வளோதானே. வேலை கிடச்சிரும்னு சொல்லுங்கள், வாயில் என்ன உங்களுக்கு பிரச்சனையாக அதுவும் அழு 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 வரமாட்டேங்குதா, வாயி இழுத்துக்குதா, அடுத்தவன் நல்லாருன்னு சொல்லும்போது இழுத்துக்குதான்னு கேட்குறேன், இல்லை வெட்டி வலிக்குதான்னு கேட்குறேன், ஒன்றும் இல்லையே. ஆனால் நீங்கள் கோவப்பட்டு பண்ண உடச்சு அப்படி இழுத்துக்குவோம், உன்னை ஓவாக்கி அடிச்சு போயிடும் கொடுக்கணும். அப்படி நிறைய பேர் செத்து போயிருக்கான் நிறைய பேர். ஆனால் நீங்கள் நல்லதே சொல்லுங்கள், நல்லதே பேசுங்க, உடம்பில் இருக்கிற நோயெல்லாம் குணமாயிரும். ஒரே ஒரு நிகழ்ச்சியை சொல்லி முடிக்கிறேன். ஒரு டாக்டர், பெரிய எக்ஸ்பர்ட் அவங்க, ஒரு வறுமையான பின்னணியில் வாழ்ந்தவங்க. அவங்க அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு உடனே 70-75 வயசு இருக்கும் அவருக்கு. அவர் மெடிக்கல் காலேஜில் அவங்க ப்ரொஃபஸரு, அதனால் போன உடனே அவங்க என்ன உங்கள் அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டீம் போடுறாங்க. 10 டாக்டர்ஸ் ஒன்றா சேர்ந்து அவருடைய ரிப்போர்ட்லாம் ஸ்டடி பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அவங்களையும் அவங்க அப்பாவும் கூப்பிட்டு எல்லோரும் உட்காந்து நாங்கள் இப்போ சில ரிப்போர்ட்ஸ் சொல்ல போகிறோம், அதை நீங்கள் உடம்ப மனசை தேத்திக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டாக்டருக்கு ரிசல்ட்டு தெரியாது, ஏன்னா அவங்க டீமாக ஒர்க் பண்ணுறாங்க. உடனே அவங்க அப்பா சொன்னாரா, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு எனக்கு தெரியும் பாப்பா, நீ பயப்படாத, நீயும் டாக்டர் தான், அவங்க ஒவ்வொரு துறையில் இருக்கிறவங்க டெஸ்ட் பண்ணி சொல்கிறாங்க, என்ன பிரச்சனை நான் சொல்லிடுறேன், நான் எப்படி உயிரோடு இருக்கேன்னு சொல்ல போகிறாங்கம்மா. இவர் 15 வருஷத்துக்கு முன்னாலே மண்டையை போட்டிருக்கணுமே, எப்படி உயிரோடு இருக்கிறாரு? அதற்கான காரணம் இது 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 இதுன்னு சொல்லுவாங்கம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இன்னும் உயிரோடு இருப்பேன், நான் எப்போ விரும்புகிறேனோ அப்போ தான் போவேன், இப்போ நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன். அவங்க கேட்டிருக்காங்க என்ன பிரச்சனைன்னு, அந்தந்த பிரச்சனையை அவர் அப்படியே சொல்லியிருக்கார். இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. சரிட்டு அவங்க கேட்குறாங்க, எப்படி இப்படி? நான் அவர் சொன்னாரா, என்னுடைய 15-20 வருஷத்துக்கு முன்னால் எனக்கு இது தெரியும், அப்போ என் மனசில் இருந்ததுக்குள்ள என் மகன் நல்லா இருக்கணும்னு தான் நினச்சேன். அப்போ நான் எனக்குள்ளே சொல்லிக்கிட்டேன், கடவுள்கிட்ட ஜெபித்தேன், எனக்கு இந்த நோய் இருக்கும், அந்த நோயினுடைய கஷ்டங்கள் உடல் ரீதியாக எனக்கு தெரியும், ஆனால் நான் என்னை இப்போ எடுத்துக்காத, இவன் வளர்ந்து வரலாறு படைக்கணும், நானே வந்துடுவேன் அப்படின்ட்டு அன்னையிலிருந்து நான் எப்பொழுதும் எல்லோரிடமும் இனிமையாக கனிவாக நல்லவைகளை மட்டுமே பேசினப்பா, நெகட்டிவ் எல்லாம் தூக்கி போட்டேன். அப்போ தான் கேட்குறாங்க, உங்கள் அப்பா இதுக்கு முன்னால் எப்படி இருந்தார்? அப்போ தான் சொல்கிறேன், கோபக்காரர், பயங்கர டென்ஷன் பார்ட்டி, மொரடன், வாட்ட சாட்டமாக டம்முன்னு அடிச்சிருவார். எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, அதை சொல்லும்போது ஆளே மாறிட்டாங்க. எல்லோரும் சொல்லுவாங்க, என்னாச்சு இவருக்கு இப்படி மாறிட்டாருன்னு, எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, அதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பா இந்த நோய் வந்து ஃபுல்லாக மாறிட்டார். அவர் சொல்கிறாரு, நான் மாறினேன், நோய் எனக்குள் இருந்தது ஆனால் என்னை ஒன்றும் செய்யலை. நல்லா பாருங்க, எனக்குள் நோய் இருந்தது ஆனால் நோய் என்னை கொல்லாது, எவ்வளோ அருமையான ஒரு விஷயம். அப்போ மெடிக்கல் சயின்ஸில் அவங்க சொன்னாங்களாம், இட் இஸ் பாசிபிள், நோய் கூடங்க நம்ம உயிரை எடுக்காது, நல்லதே நினச்சி நல்லதே பேசி நல்லதே செஞ்சு மனசில் வச்சுக்கோங்க. இதை யாரெல்லாம் கேட்குறீங்களோ இது பேர் உண்மை, கொடையாக பெற்றுக்கொண்டீர்கள், கொடையாக கொடுங்கள். ஆமென்.